Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Lakshmi Nata Samarambham, Nata Yamuna Madhyamam, Asmatacharya Paryantam, Vande Guru Paramparam. Kalaye Sundarakaram Sadeka Priyadarshanam, Ajnana Nashakam Devam, Sadgurum Muralidharam. Anna Vayar Puduvai Andal Arangarku, Panna Tirupavai Palpadiyam, Innisayal Padi Koduthal Narpa Malai, Pumalai Sudi Koduthalai Chullu, Andal Thiruvadigale Sharanam. Margalinudaiya Arumaiyana Kalai Pozhuthile, Indraiki 15th Pasurathai Nama Paaka Porom. Ellai Ilangiliye Innam Urangudiyo, Sillenrazhaiyin Minnangai Meer Podarugindren. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய். இந்த ஒரு அழகான பாசுரத்தில் நம்மளுடைய ஆண்டாள் தாயார் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஒரு பேச்சு வழக்கு மாதிரி இந்த பாசுரத்தை வந்து அமைச்சிருக்காங்க. இல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த தோழியை பார்த்து. இந்த ஒரு பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வாரை எழுப்புறதா ஒரு குறிப்பு இருக்குது. இப்போ வந்து அழகாக கூப்பிடுறாங்க இல்லே இளங்கிளியே அப்படின்னு. அந்த தோழியை பார்த்துக்கு அவ்வளோ கிளி மாதிரி பேசக்கூடியவளாம், மதுரமான சொல்லாடல்கள் உடையவளாம் அந்த பொண்ணு. அதனால் அவளை அழகாக கூப்பிடுறாங்க இல்லே இளங்கிளியே இன்னுமா தூங்குற நீ அப்படின்னு அவ கேட்கும் பொழுது அந்த பொண்ணு சொல்கிறாளா, முழிச்சுந்தா இருக்காவ, இப்படி சத்தமாக கூப்பிடாதீங்க, ஒரு தடவை கூப்பிட்டா போகிறோம், நான் வந்துடுவேன், இந்த மாதிரி சத்தமாக கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாளாம். அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, வாய் தான் உனக்கு, என்ன பண்ணுற அப்படின்னா வரேன் வரேன்னு சொல்லிட்டு நல்லா இழுத்து போத்தின்னு தூங்கிட்டே இருக்கியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நீ வந்து எவ்வளவு வாய் சாமர்த்தியம் உள்ளவ சொல்லில் அரசி நீ, அதனால் உனக்கு வந்து நான் எவ்வளோ வாய் சாமர்த்தியம் இருக்குன்னு நல்லா தெரியும், முதல்ல எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்லுது, வல்லீர்கள் நீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன பிறகு என்ன ஒரு அழகான சொல்லாடல் பாருங்கள். நம்ம இது ஆக்சுவலி இவங்க வந்து திட்டுறாங்க, உனக்கு நீ ரொம்ப வாயாடியாக இருக்க, பேசிகிட்டே இருந்தால் போகிறாது, எழுந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, வல்லீர்கள் நீங்களே, நீ தான் அது அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லாமல், சரி நம்ம எல்லோரும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு சொல்லுதான். அப்போ வல்லீர்கள் நீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுதே பாவம் வா நம்மளுடைய வீட்டு வாசலில் வந்து அதிகாலை வேளையில் நம்மளுடைய கண்ணனை பார்க்குறதுக்காக அவங்க அழைக்கிறதுக்கு வந்திருக்கும் போது அவங்கள ஏன் திட்டுவானே அப்படின்னு ஒரு நோக்கமும் இருக்குது. அதே சமயம் அந்த பொண்ணு வந்து தன்னை கேலி பண்ணக்கூடிய தோழிகளை வந்து திருப்பி கேலியும் பண்ணுறாங்க, நம்ம எல்லாரும் ஒரே இனம் தானே அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே வாய் சாமர்த்தியம் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, திருப்பி திருப்பி சொல்கிற ஒழிய நீ வரமாட்டேங்கிறியம்மா, எழுந்து வா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் போந்தாரோ அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க கேட்குறாங்க. எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்கும்பொழுது வாய் உள்ளேருந்து குரல் கொடுத்தா போகாதுமா, இங்கே வந்து பாரு எல்லாரும் வந்தாச்சு, நீ வேணா வந்து எண்ணிக்கோயேன் எத்தனை பேர் வந்திருக்கோன்னு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ எல்லாரும் வந்ததுக்கப்புறமா வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. இந்த வல்லானை அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஸ்லேடையாக வருது. வல்லான் அப்படிங்கிறது நல்ல ஒரு வலிமையுடையவன். இந்த வல்லானையை பிரித்தா என்ன ஆகும் அப்படின்னா வல் வலிமையுடைய யானை அப்படின்னு ஆகுறது. அப்போ வலிமையுடைய யானையை கொன்றானை அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்ன யானை அப்படின்னு பார்த்தா கஜேந்திர ஆழ்வாரை வந்து அன்னைக்கு காப்பாத்தினான். இந்த யானையை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வலிமையுடைய யானை, இந்த யானை பேர் குவலையா பீட்டம்னு பேராம், பிருந்தாவனத்திலேருந்து கிளம்பி அவன் மதுராவுக்குள்ளே நுழையும் பொழுது இந்த மதுராவில் மல்லர் அரங்கத்தில் வாசலில் கம்சன் ஒரு பெரிய மதம் பிடிச்ச யானையை வந்து நிறுத்தி வச்சுருக்கான். இந்த குவலையா பீடத்தை தாண்டி அவன் மல்லர் அரங்கத்துக்குள்ளே போனால் அங்கே வந்து இன்னும் நிறைய மல்லர்கள்லாம் இருக்கார்கள், கண்ணனை கொல்லறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கான். அப்படி ஒரு மதம் பிடிச்ச யானையை கண்ணன் வந்து அப்படியே சுழட்டி அடித்து அதனுடைய வாய்க்குள்ளே கையை விட்டு தந்தத்தை பிடுங்கி, தந்தத்துக்கு அடியில் நல்ல ஒரு மதம் கொண்ட யானையாக இருந்தால் அதனுடைய மதநீர்லாம் சேர்ந்து சேர்ந்து
கஜமோக்திகம் அப்படின்னு சொல்லி ஒரு முத்து வந்து தோன்றுமா. அந்த முத்தை வந்து ஜாக்கிரதையாக எடுத்து ஸ்ரீதாமான்னு ராதையினுடைய ஒரு சகோதரன் இருக்கானா அவங்கிட்ட கொடுத்து இதை ராதை கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த யானையினுடைய தந்தத்தை பிடுங்கி அந்த யானையை வந்து அலற அலற வந்து கொல்றானாமா. அதுக்கப்புறமா திருப்பி உள்ளே போனால் தந்தத்தோடையே உள்ளே போகிறான். போனதும் மாற்று அறை மாற்றடிக்க உள்ள நிறைய மல்லர்கள் இருக்காங்க. எல்லாரையும் ஒரே அறையில் விளையாட்டாக கொன்றுவிட்டு அப்பேற்பட்ட வலிமையுடைய மாயன் கம்சனையும் அப்படியே லீலையாக ஒரே அறை, கம்சன் தான் இருக்கிறதுலையே பெரிய அசுரன், அவனுக்கு கீழே தான் எல்லா அசுரர்களும் இருக்காங்க. அப்போ கம்சனையே ஒரே அறையில் இவன் கொன்னுட்டான் அப்படின்னா மற்ற அசுரர்களுக்கெல்லாம் அப்படியே பயம் எடுக்கிறதான். அப்பேற்பட்ட ஒரு வலிமையுடைய தலைவனான நம்முடைய தலைவனை நம்ம எல்லாரும் இப்போ பாட போகிறோம். எழுந்து வா, சும்மா சும்மா நீ வந்து வரேன் வரேன்னு சொல்லிகிட்டே இருக்காமல் உடனே எழுந்து வாமா. இந்த பக்தியிலேயே வந்து நம்ம வந்து ஒரு தினமும் போகணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதிகாலை வேளையில் நகர சங்கீர்த்தனம் போகிறதோ அதிகாலை வேளையில் இறைவனை பாட போகிறதோ ஒரு நாள் நம்ம வந்து விடுப்பு எடுத்தால் கூட அடுத்த நாள்லேருந்து அந்த சோம்பேறித்தனம் வந்துடுமா. அதனால் விடுப்பே எடுக்காமல் தினமும் 30 நாளும் மார்கழி 30 நாளும் வீதிகள் தோறும் துள்ளாதார்னு வீதி பஜனைக்கு போகிறவங்க தொடர்ந்து போவாங்களாம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனமோ இல்லை ஒரு அலட்சியமோ இல்லாமல் அல்லது ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு ஒரு தள்ளி போடுற குணமோ இல்லாமல் ஒரு நாள் கூட விடாமல் போகணும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் வலியுறுத்தி சொல்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைந்த திருப்பாவை, தமிழின் அழகை சொல்லும் திருப்பாவை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.